வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக் பிளாக்ஸ். நாங்கள் வந்து பெல்ஜியம் அண்ட் லக்சம்பர்க் வந்து ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பில் இது வந்து தேர்ட் டே வீடியோ. இதுக்கு முன்னாடி சேனலில் வந்து கெந்த் அப்புறம் ப்ரூஜ் இது ரெண்டுமே பெல்ஜியமில் இருக்குது. இந்த ரெண்டு பிளேசஸ்மே வந்து நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி சேனலில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பெல்ஜியம் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரூசல்ஸ் ப்ரூஜ்லேருந்து ப்ரூசல்ஸ் வந்து நாங்கள் வந்தாச்சு. ஸோ ப்ரூசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியமோட கேபிட்டல் சிட்டி. பார்க்கிங்லேருந்து வெளியில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மர்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் மூவி இருக்குது. அந்த மூவியில் வர ஸ்மர்ஃப்ஸ் அவங்களோட மியூசியம் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஸ்பாட் பார்க்க கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்குறோம். பெல்ஜியம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் பெல்ஜியம் வாஃபல்ஸ். இது ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட்டில் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் ஷாப்ஸ் இருந்தது. இந்த சாக்லேட் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கடையில் வந்து வெளியில் வந்து சாக்லேட் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டெம்ப்ட் பண்ணும் இந்த சாக்லேட் கடைக்குள்ளே கண்டிப்பாக போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்குற இந்த கடை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், கொடைவா சாக்லேட்ஸு. நாங்கள் கிறிஸ்மஸ் முடிஞ்சு தான் வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தது. இந்த பில்டிங் தான் டவுன் ஹால். இது வந்து 1400 கட்டியிருக்காங்க. இந்த இடத்தோட சென்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை நீங்கள் ஒரு 360 ஆங்கிள் அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1400, ஒன்று வந்து 1600 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய பில்டிங்கு. பட் வந்து ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கும் அழகாக இருக்கிற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் உங்களுக்கு கேமராவை சுற்றி திருப்பி காட்ட தான் முயற்சி பண்ணுறேன். எந்த ஆங்கிள்லேருந்து திரும்பி பார்த்து ஃபோட்டோ எடுத்தாலும் ரொம்ப அழகாக வரும்.
அடுத்து நாங்கள் வந்து இன்னொரு ஸ்பாட் வந்து இங்கேயே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பாட் பேர் பார்த்திங்கன்னா மெனக்கன் பிஸ். அடுத்து நாங்கள் பார்க்க வந்திருக்க ஸ்பாட் இது தான் மெனக்கன் பிஸ். இங்கே இந்த ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் குட்டி பையன் வந்து உச்சு போகிற மாதிரி ஒரு சிலை இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வச்ச பாம்பை வந்து இந்த குட்டி பையன் வந்து உச்சு போனதுனால அந்த பாம்பு வந்து ஃபியூஸ் போய் அது வெடிக்காமல் இந்த சிட்டியை வந்து காப்பாற்றினதுனால இங்கே வந்து இந்த குட்டி பையனுக்கு சிலை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன்கிட்ட கிட்டத்தட்ட 1000 ட்ரெஸ்ஸஸ்க்கு மேலே இருக்குது. நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருக்குது. ஒரு சில அக்கேஷன்ஸ் அப்போ வந்து ட்ரெஸ்அப் பண்ணி இந்த ஸ்டாச்சுவை வைப்பாங்களாம். கிராண்ட் பேலஸ் வழியாக தான் திரும்ப வந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 12. அந்த டைமில் வந்து நிறைய பெல் சவுண்டு, இந்த இடமே வந்து கொஞ்ச நேரம் வந்து மியூசிக் ப்ளேயிட் இருந்துச்சு. போது பபுள் டீ இருக்கிற கடையை பார்த்துட்டு தான் போனேன். ஸோ வரும்போது கண்டிப்பாக பபுள் டீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பபுள் டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அடுத்த ஸ்பாட் கிளம்பிட்டோம். இருக்கிற இந்த இடம் வந்து குயின்ஸ் கேலரி ஷாப்பிங் மால், புருசல்ஸில் தான் இருக்குது. இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, லக்ஸரி அண்ட் ஷாப்ஸு, இது எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து வித் ப்ரைஸ் வந்து லிஸ்டிங் வச்சுருந்தாங்க.
வெக்கேஷன் டைம் கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அப்படின்றதுனால நிறைய டெக்கரேட் ஆயிருந்தது. எல்லா ஷாப்ஸுமே வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருந்தது உள்ளே போகிறதுக்கு. அதே போல் இங்கே இன்னொரு ஃபேமஸாக நாங்கள் நிறைய ஷாப்ஸ் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட்டு டாய்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய பார்த்தோம். ஷாப்பிங் மால் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லக்சம்பர்க்கு போகிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது, ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். Thank you.
கண்டினியூஷன் பிளாக் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது இன்னைக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து லக்சம்பர்க் ஹோட்டலில் செக்இன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.